தீபன், நான் ஒரு ஃபிசியோதெரபி டாக்டர். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஆஃப் ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ், அதாவது மன ரீதியான எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து முதியோர்கள் எதிர்கொள்றாங்க, அதுலேருந்து அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி அவங்க வந்து விடுபடுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து முதியோர்கள் வந்து உடல் அளவில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, அதாவது கொஞ்சம் வலிமையில வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களோட நாட்கள், அதாவது டெய்லி லிவிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நடைமுறை வாழ்க்கையில சில சில செயல்கள் செய்ய முடியாமல் போயிடுது. ஸோ அதனால அவங்க வந்து மனதளவில் சில பாதிப்புகள் ஏற்படுறாங்க. எந்த மாதிரியான செயல்கள் செய்ய முடியாமல் போயிடுதுன்னா, மாடிப்படிக்கிட்டு ஏறும்போது மூட்டு வலி ஏற்படுறது, ஏதாவது வெயிட் தூக்கும் போது முதுகு வலி ஏற்படுறது, கழுத்து வலிகள் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்களால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூட இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரும்போது நம்ம வந்து இவங்களை அதிகமாக சிரமப்படுத்துகிறோமே அப்படிங்கிற மாதிரி அவங்களே தன்னைத்தானே வந்து வருத்திக்கிட்டு சில மன உளைச்சலுக்கு ஆளாயிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் அளவுலையும் மனதளவில் கொஞ்சம் தைரியமாக இருக்கணும். ஸோ உடல் அளவில் நம்ம ரொம்ப நல்லா வலிமைப்படுத்திக்கிட்டோம் நம்மளை அப்படின்னா, மனதளவில் கொஞ்சம் நம்ம தைரியமாக வாழ முடியும். ஸோ இப்போ உடல் அளவில் நம்ம எந்த மாதிரியெல்லாம் வலிமையாக இருக்கிறது, அதாவது முதியோர்களுக்கு வந்து மெயினாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, உடல் அளவில் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஸோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் வயதானவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் அந்த பாதிப்புகள் இருக்கும். இதில் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது ஒருத்தரிடமிருந்து இன்னொருடம் பரவும் தொற்று, அதாவது இருதயம் அப்புறம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து எப்படி எல்லாம் விடுபடுது அப்படிங்கிறது ஃபிசியோதெரப்பியில் சில வந்து எக்ஸசைஸ் இருக்குது, ப்ரீத்திங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம அதை வந்து நம்ம கையாள முடியும். ஸோ நம்ம அது மூலயமா வந்து நம்ம மூச்சு பயிற்சிகள் நம்ம செய்ய நமக்கு வந்து மனதளவில் பாதிப்படையாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். அதே நேரத்தில் மூட்டு கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அவங்கள எந்த மாதிரி வந்து நம்ம வந்து வலிமைப்படுத்துறது அப்படின்னு ஃபிசியோதெரப்பியில் இருக்கு. சில பிரச்சனைகளை வந்து நம்மளோட மூட்டு கை கால் வந்து தேய்மானங்கள் ஆகும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணுவோம், அதுலேருந்து நம்ம உடற்பயிற்சி மூலயமா அதை நம்ம வந்து வலிமைப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மூட்டு கை கால் வலி வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம எந்த மாதிரியான முறைகளை வந்து நம்ம கையாளணும் அப்படின்லாம் இருக்கு. அப்புறம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா நான் சொன்ன மாதிரி மூட்டு கை கால் வலி, அதாவது ப்ரெஷர், டயபெட்டிஸ் அப்படின்னா நீரிழிவு நோய் சொல்லுவாங்க இல்லையா, சுகர் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து ஒருத்தருக்கிட்ட வந்து இன்னொருத்தருக்கு பரவாது, ஆனால் அவங்களால அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஸோ இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாத பிரச்சனைகளை வந்து நம்ம எந்த மாதிரியான உடற்பயிற்சி மூலயமா நம்ம சரி பண்ண முடியும், எளிமையான முறையில் எப்படி நம்ம சரி பண்ண முடியும், நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணணும், நிறைய சாப்பிடாம இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு நம்ம உடல் நலத்துக்காக ஒரு 15 நிமிஷம் நம்ம செலவிடுறதுல தப்பு இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து நம்ம தொடரலாம், அவ்வளோதான். இப்போ இந்த 15 நிமிஷம் வந்து உங்களால் எப்படி வந்து எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம நாள் பூரா நல்லா இருக்கலாம், அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா இந்த ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த வருடம் ஃபுல்லாக நம்ம எப்படி சரியாகலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இப்போ நமக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மூச்சு பயிற்சி வந்து நம்ம எந்த மாதிரி செஞ்சால் இந்த இருதய நோயெல்லாம் வராதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மூச்சு பயிற்சி நான் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ மூச்சு பயிற்சி எப்படி பண்ணுறது அந்த மாதிரினா, இந்த இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் வந்து இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து முதல்ல இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுகி போயிருக்கும். ஸோ நம்ம இப்படி நம்ம நேராக நிற்கும் போது நம்மளே அறியாமல் இந்த மசில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இப்படி கீழே முடிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற அந்த இதயம் லங்ஸ் எல்லாமே வந்து இதில் கொஞ்சம் டைட்னஸாக இருக்கிறதுனால, இதில் கொஞ்சம் இறுக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதெல்லாம் வந்து ரொம்ப இறுக்கம் அடைஞ்ச மாதிரி காணப்படும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த சைடான இந்த போஸ்டர் இந்த மாதிரியான உடல் அமைப்பு இருக்கிறத கொஞ்சம் நம்ம நேராக நிமிந்து அவங்கள வந்து பார்க்க சொல்லணும். முதல்ல இந்த மாதிரியான கட்டமைப்புகளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணணும். ஸோ இதை நம்ம சரி பண்ணதுக்கப்புறமா இதுக்கான சில ஆக்டிவிட்டீஸ், ஸோ இந்த மசில்ஸ்க்கான சில ஆக்டிவிட்டீஸ் ஒன்றும் இல்லை, பாருங்கள் ஒரு சின்ன மூமெண்ட், இந்த மூமெண்ட். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டை வந்து நம்ம அதிகமாக அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ மூச்சு திணறல் அதிகமாக வர்றவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த மாதிரியான எக்ஸசைஸ் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது மூச்சு திணறல், அதாவது இந்த பக்கம் இருக்கிற அந்த இறுக்கமான தசைகள் எல்லாமே கொஞ்சம் விரிவடைகிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இந்த சைட் ஷோல்டர் மசில்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பின்னாடி பண்ண சொல்லணும், அப்போதுக்கப்புறம் அதே நேரத்தில் முன்னாடி பண்ண சொல்லணும்.
அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கைகள் அதாவது ரொம்ப விரிவடையணும் இல்லையா, அந்த ரெண்டு கையும் நல்லா மேலே இப்படி தூக்கி மறுபடியும் கீழே இறக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி மேலே தூக்கி கீழே இறக்கும் போது நமக்கு இங்க இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நல்லா விரிவடையும். அப்போ வந்து மூச்சு பயிற்சிக்கான ஒரு ஒரு ஃப்ரீடம் ஒரு ஃப்ரீயான ஒரு என்விரான்மெண்ட்டு இந்த இடத்துல கிடைக்கும். ஒரு ஃப்ரீயான ஒரு சுற்றுச்சூழல் வந்து நம்ம உடல் அளவில் கொஞ்சம் தயாராகும். அதுக்கப்புறம் இப்போ பிரீத்திங் எக்ஸசைஸ், இது வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி பண்ற எக்ஸசைஸ். இது ரெண்டு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோல்டர் இந்த மூவ்மெண்ட் பண்ணணும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ்மெண்ட் பண்ணணும் சரிங்களா. இது வந்து ஒரு 10 டைம் முடிச்சதுக்கு அப்புறமா பிரீத்திங் வந்து ஃபர்ஸ்ட் பிரீத்திங் அதாவது மூச்சு உள்ளே இழுத்து உள்ள ஒரு 10 ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெளியே விடணும். அதாவது மூச்சை வந்து நல்லா இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, மூச்சு நல்லா இழுத்து நம்மளோட உடல்லையே வந்து மூச்சை தக்க வச்சுக்கணும். 10 10 வினாடிக்கு வந்து மூச்சை வந்து அப்படியே தக்க வச்சுட்டு வாய் வழியா பொறுமையா விடணும். அதாவது மூக்கு வழியா இழுத்து உள்ள அடக்கி 10 அடக்கிட்டு வாய் வழியா பொறுமையா விடணும். இதை வந்து பாருங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. நெஞ்சு மேல இப்படி கை வச்சுங்க, நெஞ்சு மேல இப்படி கை வச்சு நீங்க உள்ள இன்டேக் அதாவது நல்லா மூச்சு நீங்க உள்ள இழுக்கும் போது இந்த செஸ்ட் வந்து நல்லா விரிவடையும். இந்த விரிவடைகிற போது தான் உங்களுக்கு வந்து இங்க இருக்கிற உள்ள இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும். அங்க அந்த லங்ஸுக்கு தேவையான காற்று எல்லாமே உள்ள வந்து தக்க வச்சுக்க முடியும். இப்ப பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பாத்தீங்களா. சோ இப்ப வந்து ஒரு வாட்டி நம்ம மூச்சு இழுத்து வெளியே விடுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 ஆகும். அதாவது இந்த மூச்சு பயிற்சி பண்ணும்போது இதே மாதிரி நம்ம ஒரு 5 நம்ம பண்ணும்போது நம்ம மூச்சு நம்மளோட வைடல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, நம்மளோட இதே நுரையீரலுக்கு அந்த காற்று பையன்னு சொல்லுவாங்க, அந்த காற்று பை தேக்கி வைக்கிற பை எல்லாமே வந்து அதிகமாகும். அவங்களுக்கு வந்து மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கான வந்து ஏர் பைப் வந்து ஃப்ரீ ஆகும். அப்படி வெளியே வரும்போது அவங்களுக்கு மூச்சு திணறல் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம பார்த்துக்கும். நல்லா பாருங்க, ஒரு டைம் கை நல்லா நெஞ்சில் வச்சுட்டு மூச்சு நல்லா இழுத்து உள்ள தக்க வச்சுட்டு 10 ஒன்று 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ வந்து அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி. மூட்டு வலி வந்து எல்லாத்துக்குமே பெரும்பாலானவர்களுக்கு வந்து அதிகமா சொல்றது வந்து என்ன, இந்த முட்டி வலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இடுப்பு வலியை கம்பேர் பண்ணும்போது எல்லாருக்குமே பொதுவாக வந்து முட்டி வலி தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து உடல் கட்டமைப்பில் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, அதிகமான ஒரு எடையை கொண்டதுனால அவங்களால மொத்த வெயிட்டுமே வந்து முட்டியில் மட்டும்தான் இறங்கும். ஸோ அந்த முட்டியில் இறங்குறதுனால அவங்களுக்கு ரொம்ப வலி தாங்க முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ ஓவராக முட்டியில் வந்து வெயிட் கொடுக்கறதுனால மூட்டு தேய்மானங்கள் வந்து ஜாஸ்தியாகிடும். அதாவது ஓஏ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூட்டு பிளஸ் கணுக்கால் இந்த ரெண்டுக்குமே வந்து அதிகமான வெயிட் இறங்கிறதுனால கால் வலி அப்புறம் வந்து முட்டிக்கால் வலி இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரிலான பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரும். ஸோ இதுல இருந்து நம்ம வந்து எப்படி விடுபடலாம், இதுல இருந்து நம்ம வந்து இப்போ எனக்கு முட்டி வலி இல்லை சார் ஆனால் பின்னாடி எனக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து இப்போ நான் சொல்கிற சின்ன சின்ன எக்ஸசைஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் 15 இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, மூச்சு பயிற்சி, இந்த மூச்சு பயிற்சி பிளஸ் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி உடற்பயிற்சி எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை அதாவது பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் அதாவது மூட்டு தேய்மானமோ இல்லை ரொம்ப வலியாக இருக்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராமல் பார்த்துக்கணும் சரிங்களா. சரி, இப்போ வந்து மூட்டு வலி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் அவங்க வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டவல் சரிங்களா, இந்த மாதிரி ஒரு டவலை எடுத்து இப்படி சுருட்டி வச்சுக்கோங்க சரிங்களா. இது வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு சுருட்டி வச்சுருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு சுருட்டி வச்சுக்கணும். இதை வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி காலுக்கு கீழே முட்டிக்கு கீழே இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் சரிங்களா. முட்டிக்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு அவங்க கையை பின்னாடி நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கலாம் சரிங்களா. உட்காந்துட்டு இந்த முட்டியால் இந்த துண்டை வந்து கீழே அழுத்த சொல்லணும். இப்படி கீழே அழுத்தும் போது அவங்களே அறியாமல் அந்த கால் வந்து நல்லா மேலே வரும் சரிங்களா. ஸோ இந்த வந்து இந்த எக்ஸசைஸ்க்கு பேர் வந்து ஐசோமெட்ரிக் குவாட்ஸ் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க இந்த பயிற்சிக்கு. ஸோ இது வந்து அந்த இந்த கால் வந்து நல்லா இப்படி அமர்த்தி இப்படி பண்ணும்போது நல்லா பாருங்கள் இந்த மசில் வந்து நல்லா இறுக்கி நல்லா ரிலீஸ் ஆகும், நல்லா இறுக்கி இப்படி ரிலீஸ் ஆகும். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஒரு 10 ஒன்று 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஆ ரிலாக்ஸ். ஸோ இதே மாதிரி பண்ணணும், நல்லா பாருங்கள் ஒரு டைம் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு 10 ஹோல்டு பண்ணி 10 வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு மறுபடி அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒரு 10 பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும்
அதே நேரத்துல இது ஒண்ணு, இது இது ரெண்டாவது எக்ஸசைஸ் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, காலுக்கு கீழே இந்த பாதம் இருக்கு இல்லைங்களா, இந்த கணுக்காலுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அதே தொண்டை காலுக்கு கீழே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ண சொல்லுவோம். காலுக்கு கீழே இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற மசில்ஸ், இங்கே இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா வேலை செய்யும். ஸோ நல்லா வேலை செஞ்சுட்டு அது வந்து எது மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு மேலாப்பில் இருக்கிற மூட்டு வலி விட கீழே இருக்கிறத வந்து அதிகமான ஸ்ட்ராங்னஸ் வந்து கொடுக்கும். எப்படின்னா பாருங்க, கீழே ப்ரெஸ் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி தான் பண்ணணும் சரிங்களா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, முதல்ல மூட்டுக்கு கீழே இப்படி வைக்கணும், அதுக்கப்புறமா கணுக்காலுக்கு கீழே இப்படி வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணணும், 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போகிறது வெரிகோஸ் வெயின்ஸ், அதாவது காலில் எல்லாத்துக்குமே இந்த இடத்துல நரம்பு சுருண்டு சுருண்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணால் இது வராது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் வயதானவர்களுக்கு கால் கொஞ்சம் நேரம் தொங்க போட்டுட்டு இருந்தாலே கால் ரொம்ப வீங்கி இருக்கும், அதுக்கு பேர் லிம்ப் எடிமான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வீக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற எக்ஸசைஸ் அவங்க வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தவிர்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின்ஸ், அது வெரிகோஸ் வெயின்ஸ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக நிற்கும் போது நம்ம இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம நிற்கும்போது நம்மளோட ஆன்டி கிராவிட்டி அதாவது புவி ஈர்ப்பு மூலியமா நம்மளோட பிளட் எல்லாமே வந்து நம்ம காலுக்கு கீழேயே போய் தங்கிடும், திரும்ப வந்து அதால போக முடியல, திரும்ப போக முடியாததுனால காலு கீழேயே தங்கி சுருண்டு 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 நின்றோம். இதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா, நரம்பு சுருண்டு இருக்கு, நரம்பு இந்த மாதிரி புடைச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை தான் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னா, முதல்ல கால் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நேரம் இப்படி வந்து உட்கார்ந்துக்குங்க, இப்படி வந்து உட்காந்துட்டு இந்த ரெண்டு பாதம் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு பாதத்தையுமே வந்து நல்லா முன்னாடி நல்லா மேல நல்லா பாருங்க, இப்படி மேல இல்லைன்னா கீழே இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்லா பண்ணணும். இதே மாதிரி ஒரு நாளைக்கு மேக்சிமம் வந்து 50 வாட்டி நம்ம வந்து காலையில 25, சாயங்காலம் 25, ஸோ இந்த மாதிரி எல்லாம் மூமெண்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் அதாவது கால் வலி வீக்கம் அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து முழுமையாக நம்மளால தவிர்க்க முடியும். வந்தவங்களுக்கும் இதை வந்து இதே மாதிரி எக்ஸசைஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ண கம்ப்ளீட்டாக வந்து நம்மளால தவிர்க்க முடியும். இது வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கால் வீக்கமாக இருக்குது, ரொம்ப வீக்கமாக இருக்குது, இப்படி அமைக்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உள்ளே போகும், கை நல்லா அந்த அமத்துற ஷேடு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணும்போது நல்லா குறைஞ்சிடும். ஏன் அப்படின்னா, இந்த மசில்ஸ் வந்து அதிகமாக வந்து இது ஸ்க்வீஸ் ஆகும், நல்லா வந்து இது சுருங்கி வெளியேறதுனால மறுபடியும் இங்கே இருக்கிற பிளட் எல்லாமே வந்து நம்ம உடலுக்கு திரும்ப போகும், அதனால அவங்களுக்கு அந்த வீக்கம் அந்த மாதிரி நரம்பு சுருள்றது வெரிகோஸ் வெயின்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்க தவிர்க்கும் போது மன ரீதியாக வர எல்லா பிரச்சனையுமே, அதாவது உடல் ரீதியாலேருந்து வர பிரச்சனையை தாண்டி அதனால வர மன ரீதியான வர எல்லா பிரச்சனையுமே வந்து அவங்களால தவிர்க்க முடியும். ஸோ ஒரு நாளைக்கு 15 நிமிஷமாவது இந்த மாதிரியான எக்ஸசைஸை வந்து அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ண சொல்லணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லும்போது அவங்களே அறியாமல் உடல் அளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ எந்த வேலையை செய்கிறதுனாலும் தயக்கப்படாமல் அந்த வேலையை அவங்களால செய்ய முடியும். பிரச்சனைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எனக்கு இருக்கு, நான் இதனால வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றத ஒரு ஃபீலிங்கை விட்டுட்டு அவங்களால ஃபீல் அண்ட் ஃப்ரீயாக அவங்களால ஒர்க் அந்த மாதிரி செய்ய முடியும் சரிங்களா. நன்றி.